அதின் அமைதியே ஆன்மீகம் அதுவே வாழ்வின் தெய்வீகம் இறையருள் உணர்வுக்கு இணையில்லை என்றும் நினைக்க தடையில்லை பக்தி தந்திடும் பக்குவமே பிறந்தான் தாய்க்கு பிள்ளையா பிறந்துட்டான் அது அவதாரத்தில் சொல்லி எடுத்து அதுக்கப்புறம் பாலகாண்டத்தில் கல்யாணம்லாம் முடிஞ்சு அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்க போகிறது இதுக்கு இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட 12 வருஷம் கல்யாணம் முடிந்து ராமன் காட்டுக்கு கிளம்புவதற்கு இடைப்பட்ட காலம் 12 வருஷம் அந்த 12 வருஷத்து ஸ்டோரியை அயோத்தியா காண்டத்தில் முதல் சர்க்கத்தில் வால்மீகி ஆரம்பிக்கிறார் பரதன் தன்னுடைய மாமா கேகே ராஜா வீட்டுக்கு போயிட்டான் ராமன் அந்த ராஜ்யத்தில் இருந்துட்டுருக்கான் கௌசல்யாதேவி தன் பிள்ளையான ராமனுடன் கூடியவளாக மிகச்சிறப்புற விளங்கினாள் குழந்தை பறந்து அதுக்கு கல்யாணம் ஆகி மாட்டு பெண்ணு வந்த பிறகும் ராமன் தன் தாய்க்கு பிள்ளையாகத்தான் இருந்தான் என்றால் தாரத்தினிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் தாயினிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ராமன் நடத்தி காண்பித்தான் என்பதற்காகத்தான் வால்மீகி இந்த ஸ்லோகத்தை ரிப்பீட் பண்ணிடு அது ரெப்புடேஷனுடைய மீனிங் வேற அங்கே ரிப்பீட் பண்ணதுடைய மீனிங் வேற கௌசல்யை தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்த பொழுது என்ன ஒரு சந்தோஷத்தில் என்ன ஒரு ஆனந்தத்தில் இருந்தாலோ அந்த ஆனந்தத்திற்கு துளிவும் குறைவில்லாமல் ராமனும் சீதையும் தன் தாயினிடத்தில் இருந்தார்கள் கௌசல்யை தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்த பொழுது என்ன ஒரு சந்தோஷத்தில் என்ன ஒரு ஆனந்தத்தில் இருந்தாலோ அந்த ஆனந்தத்திற்கு துளிவும் குறைவில்லாமல் ராமனும் சீதையும் தன் தாயினிடத்தில் இருந்தார்கள் இதாச்சு அதுக்கப்புறம் ராவணன் சீதையை தூக்கிட்டு போனான் அங்கே அசோகவனத்தில் சீதை இருக்கா அப்போ ஆஞ்சநேய சுவாமி சீதையை பார்க்க வரார் வந்து ராமனுடைய நிலையை சொல்கிறார் சொல்லச்சே ராமன் கஷ்டப்படுறான் தூங்கலை சாப்பிடலை உன்னை நினச்சிட்டு இருக்கான் நினச்சே சீதை சொல்கிறா ஆஞ்சநேயா உனக்கு எவ்வளவு நாளாக ராமனை பற்றி தெரியும் ஏன்னா கல்யாணம் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் கல்யாணத்திற்கு பிறகும் அதே காதல் தொடர்ந்து வருகிறதா என்பதான கேள்வி அதை பெருமாளும் பிராட்டியும் அனுஷ்டித்து காண்பிக்கிறார்கள் இருந்தாலும் ஹனுமானுக்கு ஒரு பெரிய டவுட்டு கேட்குறார் என்னம்மா ராமன் உயிரை விட்டுடுவேன்னு சொல்லிட்டு இருக்கார் நீ உயிரை விட்டுடுவேன்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ரெண்டு பேருக்கு உயிரை விடுற மாதிரி தெரியலையினர் விட முடியலேண்ணா சீதாதேவி ஏன் விட முடியல அப்படின்னு கேட்டா அஸ்யாதேவ்யா மனஸ்தஸ்மின்னு தசஜாஸ்யாம் பிரதிஷ்டிதம் என் உயிர் ராமன் ராமனுடைய உயிர் நான் என் உயிரை நான் அவர் விட்டா தான் என் உயிர் போகும் நான் விட்டா தான் அவர் உயிர் போகும் இது சாத்தியமே இல்லை என்பதை அவர்கள் இருவரும் உணர்த்தினார்கள் அப்போ சீதை சொன்னா ஹனுமன் உனக்கு எவ்வளவு நாளாக ராமனை தெரியுண்டா அவன் அம்மாவுக்கு கூட தெரியாதுடா ராமனை பற்றி அவன் என்ன சாப்பிடுவான் அவனுக்கு என்ன பிடிக்கும் அவன் என்ன ட்ரெஸ் பண்ணிப்பான் எப்படி இருப்பான் நம்மா தூரஸ்யா அவனுடைய தாயாருக்கு தெரியவே தெரியாது அவன் சொல்கிறான் அப்பா நச்சாஸ்ய மாதா ந பிதா நச்சான்யா ஸ்னேகாத் விசிஷ்டோஸ்தி மயா சமோவா ஆஞ்சனையா இந்த 10 மாதத்தில் அவர் கூட சேர்ந்துட்டு 4 மாதத்தில் அவர் கூட சேர்ந்துட்டு ராமன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேடா நமா தூரஸ்யா இந்த கௌசல்யம் இருக்காளே நச்சாஸ்ய மாதா ராமனுடைய தாயான கௌசல்யக்கு கூட ராமனுடைய விருப்பம் தெரியாது மாத்ரா சமம் நாஸ்தி ஷரீர போஷணம் பாரியாசமம் நாஸ்தி சரீர தோஷணம் மனைவியைப் போல நம்முடைய தேகத்தை மகிழ்விப்பவர்கள் யாரும் கிடையாது தாயைப் போல நம்முடைய தேகத்தை வளர்ப்பவர்கள் யாரும் கிடையாது தாயானவள் என்ன பண்ணணும் என்ன பண்ணுவா ஒரு காலத்தில் இப்போ பண்ணுறாலும் இல்லையோ தெரியல என்ன பண்ணணும் ஒரு குழந்தை ஒரு பையன் வந்தானா அந்த பையனுக்கு 60 வயசாட்டம் 70 வயசாட்டம் அந்த தாய் அந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த பையனை பார்த்த உடனே என்னடாப்பா சாப்பிட்டியா அப்படின்னு தான் கேட்பான் மாத்ராசமம் நாஸ்தி ஷரீர போஷணம் தாயைப் போல இந்த தேகத்தை வளர்ப்பவர்கள் யாரும் கிடையாது பாரியாசமம் நாஸ்தி ஷரீர தோஷணம் மனைவியைப் போல இந்த தேகத்தை மகிழ்விப்பவர்கள் யாரும் கிடையாது அப்படி ஆஃபீஸுக்கு கிளம்பச்சே கூட பட்டன் பிஞ்சு போச்சுன்னா அப்படி போட்டு பல்லால் கடிச்சு எச்சை பண்ணி அனுப்புவாளோ இல்லையோ அது ஒரு சந்தோஷம் தானே அவளுக்கு இது போல
இந்த தேகத்தை அலங்கரிப்பவர்கள் அவர்கள். அப்பா, கௌசல்யைக்கு தெரியாது, தசரதனுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா தசரதன் வயத்துக்கும் ராமனுடைய ராமனுக்கும் சம்பந்தம் இல்லை. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தான்னா தசரதனுக்கும் ராமனுக்கு சம்பந்தம் இல்லை. ராமன் பிறந்ததற்கு காரணம் பாயசம், தெய்வீக பாயசம். அதனால தான் சாஸ்திரம் பிதாவுடைய கர்ப்பத்தில் 2 மாதம், மாதாவுடைய கர்ப்பத்தில் 10 மாதம், ஆகத்திய 12 மாதம். ராமன் ஏன் 12வது மாதத்தில் பிறந்தார்னு சொன்னால், டைரெக்டாக பாயசத்தினால் பிறந்ததுனால 12 மாதம் கௌசல்யா கர்ப்பத்தில் ராமன் இருந்தான். இப்போ தசரதன் பிள்ளைன்னு வச்சுக்காரு, கௌசல்யானந்த வர்தனன், ந சாஸ்ய மாதா ந பிதா ந ச அன்யஹா. ஏன், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச விஸ்வாமித்திரருக்கு மட்டும் ராமனை பற்றி தெரியுமா? ஸ்னேகாத் விசிஷ்டோஸ்தி மயா சமோவா, என் கணவன் இப்பொழுது கணவனை விட்டு பிரிஞ்சிருக்கேன், இந்த சமயத்திலையும் எனக்கு என் கணவன் மீது இருக்கக்கூடிய லவ் அண்ட் அஃபெக்ஷன் குறையவே இல்லை. ஹனுமான் கேட்டார், அம்மா உலகத்தில் யாருமே தப்பு பண்ணாரவா யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் ராமன் தப்பு பண்ணினாரான்னு கேட்டார் ஹனுமார். சீதை சொன்னால், ஆமாம் தப்பு பண்ணினார். என்ன பண்ணினார், என்னை தேடுறதுக்கு இவ்வளோ நாள் டிலே பண்ணாரோ இல்லையோ, மழைக்காலம் முடியட்டும், சுக்ரீவன் ஏற்கனவே குரங்கு, 1க்கு 2 பொண்டாட்டி, ராமன் என்ன பண்ணியிருக்கணும், என் பொண்டாட்டி நான் தேட போனண்டா சுக்ரீவா வெள்ள வாடா சொல்லியிருக்கணுமோ இல்லையோ, சுக்ரீவனுக்கு மதிப்பு கொடுத்து என்னை தேடாமல் விட்டாரு, அப்போ என்ன ஆயிருக்கும், எனக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னா யார் பதில் சொல்லுவா? ராமன் இதை யோசிச்சிருக்க வேண்டாமா? எஸ் யூ ஆர் ரைட், கரெக்ட் அப்படின்ட்டார். அம்மா நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணினாலும் கேட்டார் சீதையை பார்த்து, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணினாலும். அம்மா நான் தப்பு பண்ணினேன். என்ன தப்பு பண்ணினேன்? நான் என் கணவனை குறித்து உன்னிடத்தில் தோஷம் சொல்லுகிறேனே, அது தப்பு இல்லையாண்டாம். எங்கள் ஆத்துக்காரர் சரியில்லைன்னு உங்ககிட்ட வம்பளக்கிறனாலும் அது தெரியும் சரியில்லை. ஐயோ எஸ் எஸ் யூ ஆர், இது வேலிட் பாயிண்ட், அது கரெக்டு. நீ தப்பு பண்ணினா, ராமன் தப்பு பண்ணினா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கணா அப்படின்னு அனுமார் கேட்கச்சே, சீதை சொன்னா, கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், என்ன என்னன்னு நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்கிய, தப்பு இல்லையாடா. அன்னைக்கு வாய முடினவர் தான் அனுமான், எந்த வடமாலைக்கும் அப்புறம் வாயை திறக்கவே இல்லை. ஸ்னேகாத் விசிஷ்டோஸ்தி மயா சமோவாக, ராமனிடத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அன்பிற்கு யாராலடாப்பா பதில் சொல்ல முடியும்? ராமனும் நானும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அன்பு ஒரு பாசப்பணைப்பு இருக்கே, டேப்பா உங்களுக்குலாம் அது புரியவே புரியாது. எல்லாரும் தெய்வீகமானது தெய்வீகமானதுன்றா, உண்மையிலேயே தெய்வீகமானது என்ன? ராமன் சீதை என்னும் 2 தெய்வங்களுக்குள்ளே இருந்ததான ஒரு பிணைப்புக்கு பெயர் தான் உண்மையில் தெய்வீக காதல். அதுதான் சரி, இவ்வளவு வருஷமாகி கணவனை விட்டு நான் பிரிந்து விட்டேன், அப்படி பிரிந்திருந்தாலும் கணவன் தன்னை தேடி மறுபடியும் எப்படியாவது என்னை சேர்த்து கொள்வான் என்னும் மகாவிஸ்வாசத்துடன் அவனுக்காக காத்திருந்தா, இது கடைசி பரியந்தம் ராமனுக்கும் சீதைக்கும் இருந்ததான அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன், அவர்களுக்குள்ளே இருந்ததான ஒரு பிரேம பாவம்ன்றது அது மாறவே இல்லை. கிருஷ்ணாவதாரத்தில் ருக்மிணி பிராட்டி கிருஷ்ணனை பார்க்கவே இல்லை, கண்ணனை பார்த்ததே கிடையாது. ஸ்ருத்வாஹா குணால் புவன சுந்தர ஸ்ருத்வாஹா ஸ்ரவணம், நவவித பக்தியில் முதல் பக்தி என்ன? ஸ்ரவணம். கேட்பார்கள் கேசவன் கீர்த்தியல்லால் மற்றும் கேட்பரோன்னு இந்த காதுன்றதான இந்திரியம் தரந்தே வச்சிருக்கிறதுடையதான பிரயோஜனம் என்ன? எப்பொழுதுமே அந்த பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை நாம் காதால் கேட்பது. ஸ்ருத்வா குணால், உத்தமமான குணங்களை கேட்டு கேட்டு, கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண், கண்ணனை விட மேலான தெய்வம் இல்லை, கண்ணன் தான் எல்லா விதத்திலும் தனக்கு ஷரண் ஷரண்யன் என்பதை உணர்ந்தவள் அவள். புவனசுந்தரா நிர்விஷ்ய கர்ணவிவரைஹி ஹரதோங்க தாபம், உன்னை நான் ஆசைப்படுறேன்ப்பா, உன்னுடைய தெரு கல்யாண குணங்களை கேட்கிறேன். அது அப்படியே காது வழியாக புகுந்து ஹிருதயம் முழுக்க வியாபித்து உள்ளுக்குள்ள ஒரு அற்புதமானதொரு ஆனந்த அலைகளை உண்டு பண்ணுறது. ஏ கிருஷ்ணா, என் சகோதரன் இருக்கானே ருக்மி மகா பாபி, அந்த ருக்மி போயும் போயும் சிசுபாலன்றதான மகா கிராதகனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றான். எங்கேயாவது உத்தமமான சிம்மத்தினுடைய பராக்கிரமத்தினாலே சம்பாதிக்க வேண்டியது ஒரு மாமிசத்தை ஒரு சிறு நரி வந்து கவர்ந்து செல்வது, அது உலகத்தாரால் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? காலேன்று சிம்ம நரலோக மனோபிராமம், ஹேன்று சும்மா யசோதை இளஞ்சிங்கமே, அப்பொழுதே அவன் வீயத் தோன்றிய என் சிங்கப்பிரானாக ஒரு காலவிசேஷத்தில் அந்த கம்பத்திலிருந்து நீ ஆவிர் பவித்தருளினாய் அல்லவா அந்த பிரபோ தேவதேவா, இப்பொழுது சரியான சமயத்தில் வந்து நீ என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று ருக்மிணி பிராட்டி. சாமானிய சந்தேகம் இல்லை, நிறைய விஷயங்களை சொல்றா. கிருஷ்ணா, நான் அந்தப்புரத்தில் இருக்கும் பொழுது என்னை சேர்ந்த உறவினர்களை எல்லாம் கொல்லாமல் எவ்விதம் என்னை அழைத்து செல்வது என்று யோசித்தாயானால் அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்ன, இப்போ வீட்டில் இருக்கிறவாள்லாம் பெரியவாள்லாம்
யாருமே சாயங்காலத்தை வெளில கோவில் போகிறதில்ல, எல்லாம் சீரியல் பார்த்து சீரழிஞ்சு போயிட்டுருக்கான். அதனால் இப்போ கோவில் குளத்தில் யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் வந்து அவன் மீட்டிங் பாயிண்ட்டாக வச்சுட்டான். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல ருக்மிணி பிராட்டி சொல்கிறா, கல்யாணத்திற்கு முன்னாடி அந்த பெண் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியதான பெண் குலதேவியினுடைய கோவிலுக்கு வந்து குலதேவியை வழிபடுவது என்பது ஒரு மரபு. அந்த கோவில் ஊருக்கு வெளியில் ஒதுக்குப்புறமாக இருக்குது, கட்டாயம் யாரும் வரமாட்டா, நான் தான் வருவேன், கூட ரெண்டு மூணு பேர் தோழிகள் வருவா, நீ தாராளமாக வந்து என்னை அழைச்சின்னு போகலான்னு ருக்மிணி பிராட்டி இவ்வளவு தூரம் டீட்டெயில் கொடுத்தா, கிருஷ்ணனை போல இல்லை யாராயிருந்தாலும் உடனே கிளம்பி வரவாடா மாட்டாளா. அடுத்தது கிருஷ்ணா ஒன்று சொல்கிறேன், ஒரு 10 நிமிஷம் நீ பிலேட்டடாக வந்தால் நான் மிஸ்ஸஸ் சிசுபாலன் ஆகிடுவேன், 10 நிமிஷம் பிஃபோராக வந்தால் சண்டை பெருசாகிடும், நிருசிம்மாவதாரத்தை போல கரெக்டான டயத்துக்கு வரணும். ஒன்று, ஒருவேளை நீ வரலை அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய தேகத்தை என்னுடைய பிராணனை நான் விட்டு விடுவேன், கரெக்டாக நீ வரணும்னு ருக்மிணி பிராட்டி சந்தேஷம் கொடுத்தா. அந்த பிராமணர் ஒருத்தர் அவர்கிட்ட தான் கொடுத்தம்ச்சா, அவர் வந்து கிருஷ்ணன்கிட்ட இந்த சந்தேசத்தை இந்த செய்தியை படித்தார். அப்படியா, ஓ சந்தோஷம், சரி சரி வாங்க வாங்கன்னு அவரை கையை பிடிச்சோன்னா அப்படியே தர 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 தரன்னு இழுத்துனா, நேராக இழுத்து கொண்டு போய் அவர் தேரில் போட்டார், ரோலிங்லேயே போய் அந்த தேரில் புத்துரும் விழுந்துருவார். ஐயோ கிருஷ்ணா என்ன எதுக்கு இழுத்துன்னு போகிறேன், சுவாமி இதை பார்த்தா என்னமோ அர்ஜென்ட் கல்யாணம் மாதிரி தோன்றது, போகிற வழியிலே கல்யாணம் பாதியில் நடக்கணும்னா நான் எங்கே வாத்தியாருக்கு போவேன், உங்கள் பார்த்தா ரெண்டா வேடம் படித்த மாதிரி இருக்கே, அந்த மாங்கல்யம் தந்து நானே நான் சொல்லது ஒருத்தர் வேணும் போலியோ, ஆக யார் நீர் தான் இப்போ கிடச்சி நீர் இந்த தேரில் அப்படியே உட்காந்துக்கோ, கெட்டிமா என்ன தூணை பிடிச்சிக்கோ, போகிற வேகத்தில் பார்த்துக்கலான்ட்டான். இவன் கிளம்பின வேகம் அப்படி வாயு வேகம் மனோ வேகமாக கிருஷ்ணன் போகிறான், கிருஷ்ணன் கிளம்பிட்டானேன்னு தெரிஞ்சுடு பலராமன் ஓடி வந்தான். எப்பொழுதுமே கண்ணன் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறானா, முதல்ல தேவகி வசுதேவரை சேவிப்பான், உக்ரசேன மகாராஜாவை சேவிப்பான், அவன் அண்ணா பலராமன்கிட்ட அதில் நியமனம் வாங்கிப்பான், எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தான் போவான், யாருக்கிட்டையும் சொல்லாமல் போக மாட்டான், தடால் தடால் எழுந்து போகிறதுக்கு நான் உபன்யாசமானது, அதனால் கிருஷ்ணன் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் போவான். அப்போ பலராமன் கேட்குறான், அப்பா உங்ககிட்ட சொன்னானா, சொல்லலையே, உங்ககிட்ட அம்மா சொல்லலை, தாத்தா கிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லலையா, யாருக்கிட்டையுமே கிருஷ்ணன் சொல்லலையா, அப்போ இது ஏதோ லேடிஸ் மேட்டர் தான்ண்ணா, எப்பேற்பட்ட அண்ணா பாருங்கோ. அவன் உடனே சதுரங்க சைன்யத்தை சாத்தியோட கலப்பிண்டான், கிருஷ்ணன் முன்னாடி போயிட்டு இருக்கார், வேகமாக பலராமன் பின்னாடி வரான். ருக்மிணி லெட்டரில் கண்டிஷனாக எழுதியிருக்கா, தயவு செஞ்சு சத்தம் போடாமல் யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக வந்து என்னை அழைச்சின்னு போனால் இது அங்கே தெருக்கோடியில் வரைச்சவே பம் 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 பம்னு வருது ஹாரன் அடிச்சுன்னு, சில பேர் ஹாரன் சில பேருக்கு புரியுமோ இல்லையோ, அது அங்கே கிருஷ்ண அவதாரத்தில் தான் ஆரம்பம். ஏன்னா இந்த சங்கு சிசுபாலன் சங்கா, இது அவண்ணா ருக்மிணிய சங்கான்னா பாஞ்சஜன்யத்துடைய சங்கு, அந்த சப்தம் பாஞ்சஜன்யத்துடைய சப்தம், அது பிராட்டிக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுறது. ஐயோ இது இப்பயே நாம் சொல்கிற பேச்சை கேட்கலையே, சத்தம் போடாமல் வா சத்தம் போடாமல் வாழ்னா, ஊரையே கலப்பின்னு இவன் வரானே, இவனை கல்யாணம் பண்ணிக்கலாமா வாண்டாமா, ஃபைனல் அந்த சமயத்தில் ஒரு டிசிஷன் அவளுக்கு எடுக்கிறோம், இரு அதுக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைமே இல்லை. அப்படியே வந்தான், தூக்கி அப்படியே பில்லியனில் உட்கார வச்சுட்டான், தேரில் பில்லியன் கிடையாதா, சரி வச்சுக்கோங்கோ, அது தேரில் ஏறி உட்கார வச்சுட்டான், மாதே பயம் அப்படின்ட்டான். ஒன்றும் கவலைப்படாதீ அம்மாண்ணா, ருக்மிணி பிராட்டிக்கு ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் ஒரு ஆச்சரியம், எந்த பரம்பொருள் எந்த சர்வேஸ்வரன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான பிரபுவோ அவருடைய திருக்கர ஸ்பரிஷம் பட்ட மாத்திரத்தில் பிராட்டிக்கு ஒரு ஹாரிபுலேஷன். ருக்மிணி பிராட்டிக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் நடந்தது, எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் பிரத்யும்னன் ஒரு பிள்ளை பிறக்கிறான், அந்த பிரத்யும்னனுக்கு அனிருத்தன் ஒரு பிள்ளை பிறக்கிறான். இந்த கதைகள்லாம் பாகவதத்தில் விஸ்தாரமாக சொல்லிட்டு வர்றார். அப்போ ஒரு நாள் ருக்மிணியும் கிருஷ்ணனும் ஏகாந்தமாக இருப்பதற்கு ஒரு சமயம் கிடைச்சிது, அப்போ தான் அவளுக்கு டைம் கிடச்சிருக்கு. நல்ல அழகான ஒரு ஹம்சதூளிகா மஞ்சம், பஞ்சசயனம்னு பேர் அதற்கு, வெண்மை குளிர்ச்சி நறுமணம் என்பதாக எல்லா விதமான பரிமளமும் திகழ்ந்ததான ஒரு அழகான ஹம்சதூளிகா மஞ்சம். மேலே முத்துடைத்தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கீழ் நல்ல முத்துக்களினாலேயும் பவழங்களினாலேயும் கோமேதங்களினாலேயும் வைரங்களாலேயும் வைடூரிகளினாலேயும் நன்கு அலங்கரிக்கப்பட்டதானதான ஒரு ஹம்சதூளிகா மஞ்சம், அதில் பெருமாள் படுத்துட்டுருக்கார். அப்போ ருக்மிணி பிராட்டி பெருமாளுக்கு அழகாக சாமரமும் விசிறியும் விசிறின்னு இருக்கான். அப்போ கிருஷ்ணன் நிதானமாக அந்த ருக்மிணி பிராட்டியை பிடிச்சி அப்படி பக்கத்தில் உட்கார வச்சு என் பேரம் பேத்தி எடுத்தாச்சு. ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் பிரத்யும்னன் பிறந்து, பிரத்யும்னனுக்கு பிறகு அனிருத்தன் பிறந்து, அதற்கு பிறகு இவா ரெண்டு பேருக்கும் டைம் அப்போ தான் ஏகாந்தமாக கிடச்சிருக்கு. ஏன்னா
அந்த மண்டபம் எப்படி அழகா அலங்காரம், நல்ல புஷ்பங்கள், நல்ல வாசனை திரவியங்கள், நல்ல பரிமளங்கள், தூப தீபங்கள்லாம் சேர்த்து அழகா அலங்காரம் பண்ணியிருக்கா. பெருமாள் சொல்றார், அம்மா ருக்மிணி பிராட்டி, நான் ரொம்ப நாளாக ஒன்று யோசிச்சுட்டுருக்கேன். அதாவது நீ ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிட்டேன், நீ தான் லெட்டர் உடனே ஓடி வந்தேன் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் யோசிச்சு பார்த்தா இப்போ தெரியறது எனக்கு, உனக்கும் எனக்கும் டேலி ஆகாது போல இருக்கு. வி ஆர் நாட் மேட் ஃபார் ஈச் அதர். விவாகச்ச விவாதச்ச சமயோரேவ சோபத்தே. அது டிபேட்டாக இருந்தாலும் சரி, விவாதமாக இருந்தாலும் சரி, விவாகமாக இருந்தாலும் சரி, ஏகீபாவம் அப்படின்றது இருக்கும். யயோராத்ம சமம் வித்தம் ஜன்மைஸ்வர்யா கிருதிர் பவா. இது பாகவதத்தில் சொல்லக்கூடிய ஸ்லோகம். உன்னை எத்தனையோ ராஜாக்கள்லாம் ஆசைப்பட்டான், தேவாதி தேவர்கள்லாம் கூட உன்னை ஆசைப்பட்டிருப்பா. அவளெல்லாம் உதாசீனம் பண்ணிட்டு நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற, நானோ பாரு சத்ருக்களுக்கு பயந்து சமுத்திரத்துக்கு நடுவில் வசிக்கிறேன் துவாரகையில். எனக்கு ராஜ்யம் கிடையாது, கிருஷ்ணன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடாது, அது ஒரு சாபம், எதுகுலத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாபம். எனக்கு ராஜ்ய சிம்மாசனம் கிடையாது, என்னை எல்லாரும் இடையன் மடையன் கடையன்னு தான் சொல்லுன்ட்டுருக்கா எனக்கு. அதுவும் என்னை கல்யாணம் பண்ணின்னு வந்ததுலேருந்து நீயும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்க. இதுவரையிலும் ஒரு நாள் கூட உங்கள் அப்பா அம்மாவுக்கு போய் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு வரணும், உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரணும் ஆசைப்பட்டு ஒரு நாள் நீ கேட்டதே கிடையாது. முக்தனுக்கு சம்சாரம் போலே இரே இவளுக்கு பிறந்தகம்னு வியாக்கியானம், நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவான். கல்யாணம் பண்ணிய பிறகு உனக்கு என்னம்மா நீ யார் அப்படின்னு கேட்டா, வேண்டேன் பிறந்தகத்து ஈண்டிய வாழ்வே. அந்த பழந்தமிழ் பாடல் ரொம்ப அழகு. வெள்ளி விரைத்து பொன்னே விளையினும், பனை நுகம் கொண்டு யானையேர் பூட்டி, வெள்ளி நுக வெள்ளி விரைத்து பொன்னே வினையினும் விளையினும், வேண்டேன் பிறந்தகத்து ஈண்டிய வாழ்வேன்னு. அவள் ஒரு நாள் கூட சீதாதேவி தன்னுடைய பிறந்தகத்துக்கு போனதாகவோ இல்லை ருக்மிணி பிராட்டினுடைய பிறந்தகத்துக்கு போனதாகவோ செய்தி கிடையாது. அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை எனக்காக அர்ப்பணிச்சுட்ட, பரவாயில்ல இப்போ ஒன்றும் கெட்டுப்படலை, உனக்கு யாராவது ஆசை இருந்தால் நீ அவாளையே கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாயிரு, ஏன் இந்த இடையனை கல்யாணம் பண்ணிட்டு நீ கஷ்டப்பட்டுருக்கேன்னு கிருஷ்ணன் சொல்கிறார். அனிருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுத்து, கிருஷ்ணனுடைய பேரனுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. அப்போ கிருஷ்ணன் இந்த வார்த்தையை ருக்மிணிக்கிட்ட சொல்லச்சு, கையில் இருந்த சாமரன் அழுவி போயிடுது, கண்ணிலிருந்து தாரதாரியாக கண்ணீர் பெருகிறது, உடம்பு நடுங்கிறது, அவளுக்கு குரல் தழுதழுத்து போயிடுது, உதடு துடிக்கிறது. ஐயோ பெருமாள் இப்படி சொல்லிட்டானே, கிருஷ்ணன் இப்படி சொல்லிட்டானே, கிருஷ்ணன் இப்படி சொல்லிட்டானே, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு துவண்டு போய் அப்படி ருக்மிணி பிராட்டி கீழே விழுந்தா. அப்படியே வாரி எடுத்தான் கிருஷ்ணன், தன் மடியில் உட்கார வச்சுண்டான். ஏமாண்ணார், என்னப்பா பிரபோ சர்வேஸ்வரா, உன்னை நம்பி வந்த நீ என்னை கைவிட்டுடுவியா அப்படின்னார். கிருஷ்ணன் சொல்கிறார், அப்படி இல்லை, இதனுடைய பாவம் அது இல்லை. என்ன பாவம் அப்படின்னு கேட்டால், உனக்கு என் பேரில் எந்த அளவுக்கு இந்த காதல் இன்னும் நீடிச்சு இருக்குன்னு லோகம் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, இவ்வளவு உணர்ச்சிகள். அப்பா இதை நீ ஒரு 30 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா நானும் பொழைச்சிருப்பேன், நீயும் பொழைச்சிருப்ப, இப்போ வந்து சொல்லி தொலையறிய அப்படின்னு ஒரு வார்த்தை ருக்மிணி பிராட்டி சொல்லியிருப்பாளா? ஆ உனக்கு என்னை விட்டால் வேறு யார் இந்த மூஞ்ச வேறு யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாளா? இவர் எந்த வயசில் பிராட்டியை பார்த்து அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் அவள் உள்ளம் நடுங்கி உள்குழைந்து அகம் குழைந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தழுதழுத்து போனவுடனே ஒரு யானை அழகான தாமரை தண்டை அப்படி வாரி எடுக்குமா போலே பெருமாள் அப்படி அந்த ருக்மிணி பிராட்டியை மடியில் வச்சுண்டான். அவளை ஆஸ்வாசப்படுத்தினான் தன்னுடைய மேல் உத்திரியத்தினால. அவளுக்கு அழகாக சைத்தியோபச்சாரங்களை பண்ணி, பெண்ணே உன்னுடைய ஹிருதயம் எனக்கு தெரியாதா, நீ உள்மனசில் எந்த அளவுக்கு என் மேலே பிரேம வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாதா, இந்த காதல் கல்யாணம் பண்ணின பிறகு இத்தனை வருஷம் அனுவிருத்தியானால் கூட பெருமானுக்கும் பிராட்டிக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரேமிக்க பந்தம்ன்றது லோகத்தில் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தாண்டியம்மா உன்னை நான் பரீட்சை பண்ண, நீ தப்பாக நினச்சிக்காதே அப்படின்னுச்சே. ருக்மிணி பிராட்டி கிருஷ்ணன் ஆச்சரியகரமாக ஸ்தோத்திரம் பண்ணுறான். பாகவதத்தில் அவசியம் சேவிக்க வேண்டிய உயர்ந்த விஷயம், அதை சேவிப்பதனால் என்ன ஆறுதுன்னார், தம்பதிகளுக்குள்ள ஒரு ஐக்கமத்திய சித்தி ஏற்படும், தம்பதிகளுக்குள்ள ஏற்படக்கூடிய கலகம் அந்த ஈகோ கிளாஷ் அப்படின்றதெல்லாம் போகும், அவளுக்குள்ள ஒரு ஐக்கமத்திய புத்தின்றது ஏற்படும். இந்த ஒரு காதல் அவ கல்யாணம் எப்போ பண்ணிண்டா எப்படி பண்ணிண்டான்றதை காட்டிலும் அதன் பிறகு அனுவிருத்தி ஆகக்கூடியதான உத்தமமான இந்த காதல் இருக்கே, இந்த காதல் நமக்கும் வரணும். எப்படி வரும்னு கேட்டால், இந்த ஆத்மா உத்தமமான நம்முடைய ஆத்மா இருக்கே, ஆத்மாவை பகவானுடைய திவ்ய சரணாரவிந்தத்தில் சமர்ப்பிக்கணும். அது இல்லைன்னா நமக்கு பிரயோஜனம் இல்லை. மறுபடியும் பிறவி என்பது நமக்கு இல்லாமல் இருப்பதற்கு ஒரே வழி சரணாகதி. அதனால் கண்ணன் பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தில் சரமஸ்லோகமாக உபதேசம் செய்திருக்கிறான். இந்த ஆத்மாவை பகவானிடத்தில் என்றைய தினத்தில் சமர்ப்பிக்கிறோமோ அதற்குத்தான் சரணாகதி என்பது பெயர், அதற்கு ஆத்ம விவாகம் என்பதாக பெயர். அதுதான் ஒரிஜினலான கல்யாணம். அந்த கல்யாணம் பண்ணிக்கணும்,
இல்லைனா பிரயோஜனம் இல்லை. அந்த கல்யாணம் பண்ணிட்ட பிறகு நமக்கு பகவத் பக்தி மேலே மேலே வளர ஆரம்பிக்கும். இதுவரையிலும் இருந்தது, ஆனால் இப்பொழுது எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம். இவர்தான் தன்னுடைய கணவர் என்று தெரிந்தவுடன் தன் கணவன் மீது மனைவி எப்படி அன்பை பொழிவாளோ, அதுபோல தன் மனைவியின் மீது கணவன் எப்படி ஒரு அன்பை பொழிவானோ, அதுபோன்று தான் பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையில் ஒரு பிரேமிக்க பாவம் உண்டாகும். சரணாகதி பண்ணிட்ட பிறகு இவனுக்கு ஆத்ம சமர்ப்பணம் தான் மங்களசூத்திரம் இவன் கழுத்தில் ஏறிய பிறகு இவர்களுக்குள்ளே ஒரு பிரேம பாவம் உண்டாகுதோ இல்லையோ, அப்படி அந்த சரணாகதி என்னும் விவாகத்தில் இருந்து பெருமானை எம்பெருமானை இந்த பக்தன் மேலே 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 அவரிடத்தில் ஈடுபட்டு பக்தி செய்ய ஆரம்பிக்கிறானே, அந்த பக்திக்குத்தான் காதல் என்பதாக பெயர். பக்திஹி ஸ்ருங்கார விருத்தியா பரிணமயதி என்பதாக பெரியோர்கள் சொல்லுவார்கள். பக்தியின் வெளிப்பாடைத்தான் பெரியோர்கள் காதல் என்பதாக சொல்கிறார்கள். அப்போ ருக்மிணி பிராட்டியோ சீதா பிராட்டியோ யார் என்று சொன்னால், ஜீவர்களாகிய நாம் எம்பெருமானிடத்தில் எவ்விதம் காதல் செய்ய வேண்டும், அதற்கு சரணாகதி என்னும் அந்த விவாகம் எந்த அளவிற்கு நமக்கு பயனுடைத்தாய் திகழ்கிறது என்பதனாலே சரணாகதி ஆத்ம சமர்ப்பணம் என்னும் கல்யாணத்தை செய்து கொண்டு அதன் பின்னர் கல்யாணம் முதல் காதல் கொண்டு எங்கும் திருவருள் பெற்று நீங்காத செல்வம் நிறைந்திடுக என்பதாக அடியேன் இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுறேன். வாழியணிதோ புல்வருணிகமான் தாசிரியன் வாழியவன் பாராரவிந்த மலர் வாழியவன் கோதிலா தாழ் மலரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீரிலா நல்லோர் திரள்.